Hi viewers, welcome to Aloor Cookhouse. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜவ் மிட்டாய் ரெசிபி. ஜவ்வு மிட்டாய் செய்யறதுக்கு முதல்ல 250 கிராம் வெல்லத்தை இந்த மாதிரி பொடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா சுக்கும் ஏலக்காவையும் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் 50 ml தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த வெல்லத்தை அதில் ஆட் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஜவ்வு மிட்டாய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணுங்கள். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் காய்ச்சிக்கோங்க. 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நுரை இந்த மாதிரி பொங்கி வரும். அந்த நேரம் வந்து நம்ம அந்த ஏலக்காவையும் சுக்கையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த இந்த சுக்கும் ஏலக்காவையும் நல்லா ஆட் பண்ணி காய்ச்சிட்டே வாங்க. இதை ஆஃப் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணியை விட்டு இந்த பாகு அதில் ஆட் பண்ணி பாருங்கள். அந்த பாகு தண்ணீரில் மிக்ஸ்ட் ஆகாமல் கையில் தனியாக பிரிஞ்சு வரணும். இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய கிச்சன் ஒர்க் டாப்பில் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாகு அதுக்கு மேலே ஊற்றிடுங்க. இப்போ அதை வந்து ஒரு கத்தியை வச்சு இல்லைனா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அது சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால கையில் தொட முடியாது. அது சூடு கொஞ்சம் அடங்குற வரைக்கும் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருங்க. அது ஒரு ஹெவியான சூடாக தான் இருக்கும். கையில் வந்து எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த கை வந்து அந்த சூடை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அதை வந்து இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது ரொம்ப சூடாக இருக்கு. அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்குது. அந்த சூட்டை பொறுத்துட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். எவ்வளோதான் சூடாக இருந்தாலும் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அது ஒரு வித விதப்பான சூடுக்கு வந்த அப்புறமா வீட்டில் இருக்க குட்டீஸ் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி செய்ய சொல்லுங்க. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப டைட் ஆயிடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. எவ்வளோதான் கேண்டீஸ் வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இதை சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி பீசஸ் ஆக்கிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். உங்ககிட்ட ராப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ராப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ராப்பர் எதுவும் இல்லைன்னா கோதுமை மாவோ இல்லைன்னா மைதா மாவோ அதுக்கு மேலே தூவி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ஜவ்வு மிட்டாய் ரெடி. ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.